தாய் இந்த உலகம் தோன்றியதாகவும் ஐதீகமும் இருக்கு முருகன் கடவுள் தமிழ்க்கடவுள் ஆவாரு முருகன் அப்படின்னு சொன்னாலே அழுகு அப்படின்ற பொருள்தான் முருகன் தேவ சேனாதிபதி அதாவது தேவர்களின் சேனாதிபதி ஆகையால இவர் ஒரு போர்க்கடவுள் அப்படின்னும் போற்றப்படுறாரு தைப்பூச தன்னைக்கு முருகன் தர்காசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழநிலையும் அனுஷ்டிக்கப்படுது சிவபெருமான் உமாதேவியுடன் இங்கிருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க சிதம்பரத்திற்கு வந்து அரும் பேரும் திருப்பானிகள் செய்து வர்மன் அப்படின்ற மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளில தான் இந்த காரணங்களுக்காகவே சிவன் கோவில்கள்ல தைப்பூசத்தானைக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகளும் நடத்தப்படுது தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறதுனால தாய்பூசத்தனுக்கு குரு வழிபாடு செய்வதும் மிகுந்த பலனை தரும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பற்றி நிறைய விஷயங்கள் இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தனுக்கு முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் நடந்த ஒரு அற்புத வீடியோ காட்சி ஒன்று தற்போது வெளியாகி பெரும் வைரலாகியும் வந்துட்டுருக்கு சரிங்க இப்போ இந்த வீடியோ எப்படி வைரல் ஆகுச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தனுச மிதுனராசி ராசியினர் இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பார்க்கணும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் தாய் பூசத்தின பத்தின பல சுவாரஸ்ய தகவலை பத்தியும் தான் நாம இன்னைக்கான இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம் நேர்களே இன்னைக்கான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க ஓகே நேர்களை வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் தைப்பூசத்தையொட்டி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள்லேயோ பல்வேறு பகுதிகளில் அமைஞ்சிருக்க முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கு தைப்பூச விழாவையொட்டி பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால கோவில்களில் அர்ச்சகர்கள் மட்டுமே சிறப்பு பூஜையும் செஞ்சிருக்காங்க கோவில்கள் பூட்டப்பட்டிருந்த போதிலும் குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் வெளியில் நின்றபடியும் முருகனை தரிசனம் செய்திருக்காங்க தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் போன்ற நாடுகள்லையும் கொண்டாடப்படுது தைப்பூசம் தினத்தனிக்கு எல்லா முருகன் தலங்கள்லேயும் முருகப்பெருமான் வீதியுலா வருவார் பௌர்ணமி தினத்தணிக்கு முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகவும் கருதப்படுது தெய்வர்களினுடைய குருவான பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரமும் பூச நட்சத்திரம்தான் அதனால தான் பூச சித்திரத்தில் அன்று குரு வழிபாடு செய்கிறது மிகுந்த பலனையும் தரும் தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக்க முருகனை நினைச்சு பாடியபடியே வருவது வழக்கத்தலையும் வச்சிருக்காங்க அந்த பாடல்கள் காவடி சிந்து அப்படின்னு அழைக்கப்படுது தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் கொடிமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவது கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறாங்க முருகப்பெருமானினுடைய அருளை பெற இருக்கிற விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மை யானதாகவும் கருதப்படுது தைப்பூசம் தினத்தனிக்கு குழந்தைகளுக்கு காது குத்துறது கல்வி கற்க தொடங்குதல் கிரகப்பிரவேசம் செய்வது போன்றவை சிறப்பானதாகவும் கருதப்படுது தமிழர்களினுடைய ஒப்பற்ற கடவுளான ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் எடுத்தாலும் தைப்பூசம் தனி சிறப்பம்சம் கொண்டது அப்படிப்பட்ட தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு நடத்தப்பட்ட ஒரு பால் அபிஷேக வீடியோ தற்போது வழியாகி பெரும் வைரலாகியும் வந்துட்டு இந்த வீடியோவை முருக பக்தர்கள் அனைவருமே கண்டு தரிசனமும் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும் ஏன் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் இப்போ அனைவருமே முருகபெருமானுக்கு நடத்தப்பட்ட தைப்பூசத்தில் நிகழ்ந்த ஒரு பால் அபிஷேக வீடியோவை பார்த்துட்டு வாங்க நீங்க நீங்கள் இப்போ இருக்க இந்த வீடியோவானது தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நடத்தப்பட்ட பால் அபிஷேக வீடியோ தாங்க இந்த வீடியோ தான் இப்போது தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகியும் வந்துட்ருக்கு அது ஏன் அப்படி ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய பரவல் வந்து அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்கு இது மூணாவது அலை அப்படிங்கிறதுனால எல்லா கோவில்கள்லையும் பக்தர்களை அனுமதிக்கிறது கிடையாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க அந்த வகையில் நிறைய பேர் கோவில்களுக்கு சென்று முருக பெருமான வழிபட முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கு இதனால இந்த வீடியோவை பார்த்த அனைத்து பக்தர்களுமே கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த புண்ணியம் தங்களுக்கு கிடைத்ததாகவே கருதுறாங்க அந்த வகையில் தாங்க இந்த வீடியோ தற்போது இணையத்திலையும் பலராலும் பல முருக பக்தர்களாலும் வைரலாகப்பட்டும் வந்துட்டுருக்கு இந்த வீடியோவை பார்த்து தரிசனம் கண்ட அனைத்து பக்தர்களுமே நேரில் சென்று தரிசனம் கண்ட திருப்தி தங்களுக்கு கிடைத்ததாகவே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க தனுசு ராசியினர் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் ஏன் நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும் அப்படி நான் சொன்னேன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் தனுசு ராசியினர் தான் இருக்கீங்க உங்களுடைய நன்மைக்காகவும் இந்த தனுசு ராசியினர் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியினர் மட்டும் கிடையாதுங்க அனைத்து ராசியினரும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்தீங்க முருகப்பெருமான தரிசனம் செய்தீர்கள் அப்படின்னா நீங்களும் நேரில் தரிசனம் செய்த திருப்தியை உங்களால் அடைய முடியும் அது மட்டும் இல்லைங்க தனுசு ராசியினர் தைப்பூச தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான முழு மனதுடன் நீங்க நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாரு அதனால நீங்க இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க அது மட்டும் மட்டுமில்லாமல் முருகப்பெருமான நேரில் கண்டு தரிசனம் செய்த பாக்கியத்தையும் உங்களால் அடைய முடியும் நேர்களை தற்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருமே முருகப்பெருமானின் பால் அபிஷேகத்தை பார்த்து நீங்க உங்களுடைய மனதில் தோன்றிய உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்ப தைப்பூசத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் தாய்பூச திருநாள் தான் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் திருவிழாக்கள்லேயே திருவிழாவாகவும் கருதப்படுது தைப்பூச திருநாள் அணிக்கு சிங்கப்பூர் மலேசியா நாடுகள்ல தமிழர்களோடு வெளிநாட்டவர்களும் அழகு குத்திக் கொண்டும் காவடி எடுத்துக்கொண்டும் தரிசிக்கிறதும் முருகனுக்கு காவடி எடுத்தா எந்த தீய சக்திகளும் மாந்திரிகமோ பில்லி சூனியம் ஏவல் என எதுவுமே நம்மை நெருங்காது என்பதுடன் அவை அனைத்துமே அஞ்சி நடுங்கி நமக்கு அடிபணிந்து நமக்கு ஏவல் செய்யும் அப்படிங்கிறது ஐதீகம் கொஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் தன்னை சரணடைந்து கரம் கூப்பி வணங்கினா அடுத்த கணமே யாமிருக்க பயமேன் அப்படின்னு நேர்ல காட்சி கொடுப்பான் கலியுக வரதனான கந்தன் முருகனை வணங்கினா அனைத்து கடவுளையும் வணங்கியதாகவே அர்த்தமாகும் அதனால தான் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையும் அனைவருக்குமே மிகவும் பிடித்தமான கடவுளாகவும் முருகப்பெருமான் இருக்காரு இந்த தத்துவத்தை உணர்த்தவே அறுபடை வீடுகள்லையும் ஆறு கோலத்தில் காட்சி கொடுத்தும் அருள் பாலிக்கிறாரு தாய்பூசம் ஆற்றிய முருகனை விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் மேலும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் இந்த நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதுடன் மூலமாக தீய சக்திகள் நம்மை அண்டாது நன்மைகள் அனைத்துமே நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தாய்ப்பூச விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா வறுமை செல்வ செழிப்பும் ஏற்படும் மேலும் நம்மை சூழ்ந்திருக்கும் துன்பம் அனைத்துமே மறைந்து ஆனந்தம் பெருகும் தைப்பூசத்தனைக்கு குழந்தைகளுக்கு சோர் ஊட்டுதல் காது குத்துதல் மொட்டையடித்தல் போன்ற நற்காரியங்களையும் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் அப்படிங்கறதுனால தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனையும் நமக்கு தரும் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் வரன் தேடுபவர்கள் தைப்பூச நன்னாளில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும் இந்த நாளில் திருமண பேச்சை ஆரம்பித்தாலே போதும் நல்ல விதமாகவே முடியும் எந்த தடைகளுமே வராது நேர்களை இன்னைக்கான இந்த பதிவில் பார்த்த ஆன்மிக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக அமைஞ்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பல ஆன்மிக தகவலை பயனுள்ள தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க